ரெம்டெசிவிர், ஆம்புடெரிசின் பி மற்றும் கருப்பு பூஞ்சை தடுப்பு மருந்துகளுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆக்ஸிஜன் மற்றும் கொரோனா தடுப்பு உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி வரியில் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் வரை இந்த சலுகை அமலில் இருக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். கொரோனா நிவாரணப் பொருட்கள், மருந்துகள், உபகரணங்கள் உள்ளிட்டவற்றிற்கு வரி குறைப்பது தொடர்பாக அமைக்கப்பட்ட மாநில அமைச்சர்கள் குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் டோசிலம்ஜம், கருப்பு பூஞ்சை நோய்க்கு பயன்படுத்தப்படும் ஆம்புடெரிசின் பி ஆகியவற்றிற்கு சுத்தமாக வரி குறைக்கப்பட்டுவிட்டதாக அவர் தெரிவித்தார். ஹெபரின், ரெம்டெசிவிர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ள கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரி 5% நிர்ணயிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள், வென்டிலேட்டர்கள், வென்டிலேட்டர் மாஸ்குகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தற்போதைய 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்படுகிறது. கொரோனா சோதனை கருவி, மூச்சுத்திணறலை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் கருவிகள், பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள், கை சுத்திகரிப்பான், உடல் வெப்பமானி, எரிவாயு மின்சார தகன கருவிகள் ஆகியவற்றுக்கான வரி குறைக்கப்பட்டு இனி 5% இருக்கும் என்று கூறிய அமைச்சர், ஆம்புலன்ஸுகளுக்கான தற்போதைய 28% ஜிஎஸ்டி வரி இனி 12% இருக்கும் என்றார். One item which is the furnaces, the electric furnaces which are used in the crematoriums, the GOM had recommended 12%. We, after the discussion in the council, have brought it down further to 5%. Then temperature checking equipments, the GOM recommended 18%. After discussion in the council today, we are bringing it down to 5%. The GOM's recommendation of 28% for the ambulance has been brought down to 12%. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றார். மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனா்.